Hello friends, வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் சிக்கன் 65 செய்ய போகிறோம். இந்த சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஏஎம் புகாரி அப்படின்றவர் தன்னுடைய புகாரி ரெஸ்டாரண்ட்டில் இதை ஒரு ஈஸி ஈவினிங் டைம் ஸ்நாக்காக 1965 இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த வருஷத்தோட ஞாபகமாக தான் இதுக்கு வந்து சிக்கன் 65 அப்படின்னு பேரும். இந்த கலர்னாலையும் இந்த காரசாரமான டேஸ்டாலையும் தான் இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரிட்டான ஐட்டமாக இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் கூட காலிஃப்ளவர் 65, பன்னீர் 65, காளான் 65, கோபி 65 அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றாங்க. இன்னைக்கு இந்த சிக்கன் 65 வீட்லேயே ஈஸியாக எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீஸை எடுத்து நல்ல போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் தேவை, ஒரு அரை எலுமிச்சம்பழம், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அதுலேயும் பாதி அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், இது வந்து ரெட்டு கலர் ஃபுட் கலர், அது உப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது. 65 பண்ணுறதுக்கு கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு மல்லித்தலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள். வந்து பாருங்கள், நம்ம இந்த சிக்கனில் இந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல கொஞ்சம் புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். முதல்ல கொஞ்சம் பெசரி விட்டுக்குவோம். பெசரி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த மிளகாத்தூள், இந்த இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போடலாம். ரெட்டு கலர் ஃபுட் கலர், சும்மா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடுறோம். ரொம்ப போடலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுறோம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசறிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா நம்ம பிசறி விட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம 1-2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம 2-3 ஹவர்ஸ் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம இதை ஒன்று ஒன்று அப்படியே போட்டுடலாம். நீ ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நிறைய எண்ணெயை ஊற்றி வச்சிங்கன்னா எல்லாமே எண்ணெயுமே கவுச்சி அடித்து போயிடும். பாருங்கள், நல்லா கிண்டி கிண்டி விட்டாச்சு.
இப்போ இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்ம சூப்பராக இருக்குது நம்ம சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சிக்கன் 65 செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அசத்துங்க. இதுக்காக நீங்கள் கடையில் போய் மசால் பொடியெல்லாம் வாங்காதீங்க. வீட்லேயே இந்த மெத்தடில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சு முடியும் நம்மளால். ஸோ ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.